நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சியின் வியூகங்கள் குறித்த கருத்துக்களை எமது நெறியாளர் ஜெகநாத்துடன் பரிமாறுகிறார் அஇஅதிமுகவின் அன்வர் ராஜா அவர்கள். வணக்கம் நேயர்களே, தேர்தல் களம் 2024 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள், அவரை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தயாரிப்புகள் எல்லாம் ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. எந்த அளவுக்கு இருக்கிறது அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தல்? இல்லை, அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்போதும் போல் பிரகாசமாகத்தான் இருக்கிறது. அது வந்து அதிமுக வந்து தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சி எது என்றால் அது அதிமுக தான். இன்று வரை எல்லா கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டு தேர்தலை சந்திக்கலாம் என்றால் அதிமுக லகுவாக வென்றுவிடும். இன்று வரை நிலைமை அதுதான். எனவே அதிமுக ஒரு கூட்டணி அமைத்து போட்டிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எதிரணியினர் ஒரு கூட்டணி அப்படியே இருக்கிறது. எனவே அதிமுகவிலும் கூட்டணி கட்டமைப்பு என்பதை எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக சாமர்த்தியமாக செய்து கொண்டிருக்கிறார். யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கூட்டணி பற்றி நம்ம பேசுவோம். பட் தொடர்ந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த கருத்து கணிப்புங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சேம்பிள் யாரையாவது 10 பேர் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட கருத்து கேட்குறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. அதாவது எங்களுடைய கட்சி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன கிராமமாக இருந்தால் கூட அந்த கிராமத்தில் அதிமுக இருக்கும். அதிமுக இல்லாத கிராமமே கிடையாது. இப்போ திமுக இல்லாத கிராமங்கள் இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் இருக்குது, பிஜேபி இல்லாத கிராமங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதிமுக இல்லாத கிராமங்களே கிடையாது. எல்லா கிராமங்கள்லையும் அதிமுக இருக்குது. அதனால் வந்து எங்களை வந்து நீங்கள் கணிப்பின் மூலம் உள்ளே அடக்கி விட முடியாது. அதிமுக தொண்டன் வந்து நாம் இந்த வட்டம் வெற்றி பெற வேண்டும், நிச்சயமாக நம்முடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து உழைக்க ஆரம்பித்து விட்டால் அவன் முன்னால் யாரும் நிற்க முடியாது என்பதுதான் சரித்திரம். கருத்து கணிப்பு எப்படி இருந்தாலும் அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார். கூட்டணிக்கு வருவோம். எந்த அளவுக்கு இருக்குது கூட்டணியோட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவாக்கி விட்டதா, யாரால் உள்ளே இருக்கிறார்கள்? இல்லை இல்லை, இந்த கேள்வியை நீ எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்கணும். பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சிட்டாலும் அல்லது பேசி முடியாட்டாலும் அதை பேசிக்கிட்டே இருந்தாலும் அதை எப்போ வெளியிடணுமோ அந்த சரியான தகுதியான நேரத்தில் வெளியிடுவாங்க. இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 2 மாதம் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆயத்த பணிகள் எல்லாம் எல்லா கட்சிகளும் தொடங்கிவிட்டது. ஆனாலும் 2 பக்கமுமே இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் ஒரு உடன்பாடு எட்டாத சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நான் ஆயத்த பணிகளை எல்லாம் மற்ற எல்லா கட்சியும் விட அதிமுக முதல்லையே பண்ணிடுச்சு. எப்படி பண்ணிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ எனக்கெல்லாம் வந்து இது போட்டிருந்தாங்க, தென்காசி டிஸ்ட்ரிக்டில் போய் நான் அங்கே தங்கியிருந்து 1 மாதம் தங்கியிருந்து அப்புறம் மறுபடியும் இன்னொரு 15 நாள் தங்கியிருந்து ஒவ்வொரு கிராமமாக போய் ஒவ்வொரு பூத் வைஸாக போய் அந்த பூத் வைஸாக இருக்கிற எங்கள் கட்சிக்காரங்களை பார்த்து பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த ஒர்க்கெலாம் நாங்கள் முடிச்சிட்டோம். பேசிக் ஒர்க் பூரா நாங்கள் முடிச்சிட்டோம். அந்த மாதிரி ஒர்க்கு யாரும் பார்த்ததா எனக்கு தெரியல, வேறு எந்த கட்சியும் பார்த்ததா தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த வேலை தமிழ்நாடு பூரா நடந்து முடிச்சுட்டு அதை கரெக்டாக இதில் வச்சுருக்கோம், பென்ட்ரைவில் இருக்குது எங்களுடைய எல்லாமே. அதனால் அந்த வேலையை நாங்கள் பார்க்கும்போதே வந்து கீழே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்ம கட்சி வெற்றி பெறுவதற்கு என்னென்ன யுத்திகளை கையாளணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். எப்படி இருக்கணும் ஐடி விங், எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து மெசேஜ் போடணும், எதிரிகள் வந்து நம்ம போடுற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மெசேஜ் இருக்கணும், அந்த அளவுக்கு தரமான உண்மையான விஷயங்களை நீங்கள் போடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்காக நான் கூட ஒன்று சொன்னேன், வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்று சொன்னீர்களே, இப்போது 50 லட்சம் கையெழுத்து வாங்குகிறீர்களே, எது சரி, அது சரியா இது சரியா, உங்களால் நீட்டே ரத்து செய்ய முடியுமா இப்படின்னு கேளுங்க. இப்படி நீங்கள் போட்டீங்கன்னா அதுக்கு பதிலே வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது இப்படி பதில் சொல்ல முடியாத விஷயங்களை நீங்கள் வந்து ஐடி விங்கில் இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் எங்கள் போன்றவர்களை கலந்து கொண்டு நீங்கள் போட வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதாவது எல்லா மட்டத்திலையும் நீங்கள் தயாராகி ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறது. ரெடியாக இருக்கா அது உங்களுக்கு தெரியாது, தெரியல, கொரில்லா படை மாதிரி ரெடியாக இருக்கும். சரி,
கூட்டணிக்கு வரும்போது எந்தெந்த கட்சிகள்லாம் ஒரு சுமூகமான இருக்கிறது, இவங்கெல்லாம் உறுதியா அதிமுக கூட்டணி இருப்பாங்க அப்படிங்கறது உத்தேசமாக? உத்தேசமாக இப்போதைக்கு வந்து பாமக தேமுதிக இவர்கள்லாம் இவர்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் எங்கள் கூட்டணியில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இருக்கும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய கூட்டணியாக இருந்தது. சமீபத்தில் இந்த தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி இல்லை அப்படிங்கிற அறிவிப்பு வந்து அது உறுதியாகி இருக்கிறது. பாஜக கூட்டணி வெளியில் போனது அதிமுகவுக்கு பெரிய பலம் நினைக்கிறீங்களா? அதிமுகவுக்கு பலம்தான். பாஜக கூட்டணிங்கிறது ஒரு கூடுதல் சுமை தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அது வட மாநிலங்களில் எப்படி இருக்குன்னு தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம். இப்போ இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது, வெளியே வந்தே நாங்கள் 4-5 மாதம் ஆச்சே, இப்போ தான் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. நிச்சயமாக, ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படும் அப்படின்னு இரண்டு கட்சியில இருந்தும் பல பேர் சொன்னாங்க. இல்ல, அது எப்படின்னா, அது காரணம் நான் சொல்றேன். இப்ப அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டது என்று சொன்னவுடன் முதல்ல ஷாக் ஆனது தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அவருக்கு தான் மிகப்பெரிய ஷாக். ஐயோ, பெரிய பிரச்சனை, நமக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயந்து வந்தா ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான வாக்குகள் போகாட்டாலும் ஒரு 30-40% வாக்குகள் மைனாரிட்டி மக்களுடைய வாக்குகள் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா திமுகவுக்கு ஏற்கனவே வந்த வாக்குகள் கழிந்து அதிமுகவுக்கு அந்த வாக்குகள் கூடும். அது ஒரு மிகப்பெரிய பேரிடியாக அவருக்கு இருந்தது. அவர் உடனே என்ன பண்ணார்னா, அந்த சாயங்காலமே வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மைதீன் அவர்களை அழைத்து அந்த நேரத்திலேயே வந்து ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி நடத்தி எங்கள் கூட்டணி தொடர்கிறது அப்படி இப்படின்னு அந்த நைட்டே சொன்னாங்க. அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம்னு காட்டுறதுக்காக பண்ணாங்க. இது பேரதிர்ச்சி அவங்களுக்கு தான். அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை இல்லை, அவங்க அங்கேருந்து வரமாட்டாங்க, கூட்டணி தொடர்கிறது என்ற பிரச்சாரத்தை திமுக செய்தது ஒன்று. ரெண்டாவது, பிஜேபியில் இருந்த சில தலைவர்கள் எப்படியாவது அதிமுக கூட்டணி வரும், நாம் எப்படியாவது ஒரு எம்பி வந்து விடலாம் என்ற கணக்கோடு ஒரு வருடம் 1.5 வருடமாக ஒரு தொகுதியை குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற, தேர்தல் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பெரிய தலைவர்கள் அவர்களும் இந்த பிரச்சாரத்தை பரப்பினார்கள். இல்லை, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் அதிமுக தான் கண்டிப்பாக கூட்டணி இருக்கணும்னு திட்டமிட்டு இந்த ரெண்டு அணியினரும் இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டே இருந்தார்கள். இப்போ அதையெல்லாம் கடந்து நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். அதிமுகவோட கூட்டணி வைப்பது அதிமுகவை விட பாஜகவுக்கு தான் ரொம்ப தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் பதிலிருந்து புரிஞ்சுக்காங்களா? ஆமாம், பிஜேபியை மட்டும் நான் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஜென்ரலாக எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி அதிமுகவோட கூட்டணி வைத்தால் அந்த கட்சிக்கு தான் நன்மையை தவிர அதிமுகவுக்கு நன்மை இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபி மட்டும் இல்லை, எங்களோடு கூட்டணி வைத்தால் அவர்கள் லாபம் கிடைக்கும், அவ்வளோதான். எங்களோடு கூட்டணி வைத்தார்கள், 4 MLAக்கள் வந்தார்கள். எங்களோடு கூட்டணி வைத்தார்கள், அதே மாதிரி எங்களோடு அம்மா இருக்கும்போது கூட்டணி வைத்தார்கள், MPக்கள் வந்தார்கள். தனித்து போட்டிட்டா இந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி வாய்ப்பு வரவே முடியாது, வரவே முடியாது. அகைன், நம்ம இந்த கூட்டணி கணக்குகளை பார்க்கும்போது எதிரணியில் பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தேர்தல் வாக்குகள் பெற வேணும் அப்படின்னு சொன்னால் கூட்டணி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது கடந்த தேர்தல்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த முறை அதிமுக கூட்டணி வந்து போதுமான கட்சிகள் இல்லாமல் பலவீனமாகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எந்த அளவுக்கு அது, ஏன்னா பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது, இன்னும் உறுதியாகல, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்டரியில், சரித்திரத்தில் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த கட்சி அதிமுக. இன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் சொல்றது இப்பதான், நான் சொல்றது ரொம்ப ரீசெண்டா, வெரி ரீசெண்ட். கூட்டணியே இல்லாம ஒரு தேர்தலில் போட்டி போட்டு ஆட்சி அமைத்த கட்சி அதிமுக. கூட்டணி இல்லாமல் திமுக இதுவரை ஆட்சி அமைத்ததே கிடையாது. அவங்க வந்து தலைவர்கள் எண்ணிக்கை இருக்கிறதே தவிர கீழே இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக தான் அதிகம். அந்த கூட்டணி, அந்த கட்சியில் இருக்க, அந்த கட்சியோடு இருக்கின்ற கூட்டணியை சேர்ந்த தலைவர்களுக்கு ஒரு சிலரை தவிர மீதி பேருக்கு வாக்காளர் தொண்டர்களோ அல்லது வாக்காளர்களோ கிடையாது. அவர்கள் திமுக வெற்றி பெறுவது எதை வைத்து வெற்றி பெறுகிறார்கள் என்றால், பிஜேபி அதிமுகவோடு இருக்கிறது என்பதை காட்டி தமிழ்நாட்டில் இருக்கின்ற 16% சிறுபான்மை மக்களின் வாக்குகளில் 99% வாக்குகளை அப்படியே பெற்று வெற்றி பெற்று கொண்டே வருகிறார்கள். அதில் சேதாரம் இப்போது ஏற்பட்டு விட்டது என்றுதான் அவர்கள் கலங்குகிறார்கள். அப்போ இந்த பதிலுடைய இன்னொரு பக்கமாக நம்ம பார்க்கும்போது, கடந்த தேர்தலில் நீங்கள் கூட்டணியில் பாஜகவோடு இருக்கும்போது
இந்த எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களின் வாக்குகள் அதிமுக இழந்தது, இனி வரக்கூடிய தேர்தல்களில் அது பலமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக வரும். நான் சொல்றேன்ல, அதாவது அதிமுக வந்து ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் ஒரு 100 பேர் வாக்களித்திருந்தால் ஒரு 95 பேர் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களித்தார்கள். சிங்கிள் டிஜிட்டில் தான் எங்களுக்கு வந்தது. ஆனால் இப்போது 100 பேர் வாக்களித்தால் 40-50 பேர் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். இந்த தேர்தலில் 40-50 பேர் வாக்களித்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஜம்பிங் வெற்றி எல்லாம் வராது. அது அவர்களுக்கு அந்த கவலை இருக்கிறது. ஒரு மார்ஜினல் வெற்றி தான் கிடைக்கிறதுக்கான, மார்ஜினல் வெற்றி அவங்களுக்கு வராது. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 3% தான். 3%ல இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் எங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்கள விட நாங்கள் 7-8% அதிகமாக வாங்கி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பர்சனல் பொலிட்டிக்கல் கரியரை பார்க்கும்போது கூட பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்ப கொஞ்ச காலம் நீங்கள் அதிமுகலேருந்து விலகி இருந்தீங்க. இப்போ பாஜக வெளியில் போனதுக்கப்புறமா மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் கேட்குற கேள்வி தப்பு. கொஞ்ச காலம் நான் விலகி இருக்கலை, நான் என்ன நீக்கி வச்சுருந்தாங்க அப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அந்த பாஜக உள்ளே இருந்தால் அன்வர் ராஜா அவுட்டு அப்படிங்கிற மாதிரியா, இல்லை எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? இல்லை பாஜகவுக்கும் எதுக்கும் எதுவும் முரண் இருக்குதா, இல்லை சம்மந்தம் இல்லை? அந்த மாதிரி இல்லை. இது தனியாக நடந்தது, அது தனியாக நடந்தது. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நீங்கள் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அது எங்கள் கட்சி தான் முடிவு பண்ணணும். இல்லை உங்களுடைய ஆசை? ஆசையெல்லாம் கிடையாது எனக்கு. எப்போவுமே நான் வந்து 86 கிட்டத்தட்ட 72 இந்த கட்சியில் இருக்கிறேன். 86 ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தலில் டைரக்ட் எலெக்ஷன், தலைவர் இருக்கும்போது நேரடி ஓட்டு போடுறது, அதில் ஜெயிச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு பின்னால் சட்டமன்ற தேர்தல் 2001 அம்மா வந்து நடத்தின தேர்தலில் ஜெயிச்சு மந்திரியாக இருக்கேன். அதுக்கு பின்னால் ஒரு 10 கழித்து 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சு எம்பியாக இருக்கேன். அது ஒரு 10-15 கழித்து கழித்து நான் வந்து வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டாலும் அந்த வாய்ப்பில் நான் வந்து மக்களுடைய இதை பெற்று வெற்றி பெற்று தான் இருக்கிறேன். அப்போ இந்த தடவை வாய்ப்பு கிடைச்சாலும் திருநவ ராஜா அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வாய்ப்பு கொடுத்தா போட்டி போடலாம். இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு புதிய கட்சிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட ஒவ்வொரு சின்ன கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டுங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க. அதிகப்படியான சீட்டுகளை எந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கேட்குறாங்க. அதிமுக கூட்டணி இதை எப்படி சமாளிக்கு? இல்லை புதிதாக வருகின்ற கட்சிகளை அந்த தலைவர்களை மக்கள் நம்ப வேண்டும். நம்பர் ஒன், மக்கள் நம்பிக்கையை பெற்றால்தான் அந்த தலைவர்கள் கட்சியை துவக்கி அந்த கட்சியை வந்து கரை சேர்க்க முடியும். எத்தனையோ சினிமா நடிகர்கள் கட்சியை துவக்கினார்கள், யாரும் கரை சேர முடியவில்லை. நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை விட பெரிய சினிமா நடிகர் யார் இருக்க முடியும்? எல்லோரும் துவக்கினார்கள், யாரும் கரை சேர முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், சினிமா நடிகர் என்றால் அறிமுகம் கிடைக்குமே தவிர, மக்களிடம் அறிமுகம் கிடைக்குமே தவிர மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியாது. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை சொன்னார், நீங்கள் சினிமாவில் நடித்ததால் தான் வெல்ல முடிந்தது என்று. அவரோடு அருகில் இருந்த ஒரு தலைவர் அவரிடம் கேள்வியை கேட்க, அவர் வந்து மண்டையில் ஒரு கொட்டு வைத்து, மக்கு மக்கு உனக்கு ஒன்றும் தெரியவில்லையே, சினிமாவில் நடித்தால் அறிமுகம் கிடைக்கும் அவ்வளவுதான், மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதானால் சினிமா வாழ்க்கைக்கும் சொந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவர் வந்து தன் சொந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே சினிமாவிலும் இருந்தார், சினிமாவில் எப்படி இருந்தாரோ அப்படியே சொந்த வாழ்க்கையிலும் இருந்தார். அதனால் மக்கள் அவரை நம்பினார்கள், இன்று வரை நம்புகிறார்கள். இன்று வரை எம்ஜிஆர் இருக்கிறார், அவர் நம்மளை காப்பாற்றுவார் என்று கிராமப்புறங்களில் மக்கள் நம்புகிறார். ஏனால் அவரை நேரடியாக பார்த்து வாக்களித்தவர்கள் வேறு, அவரை பார்க்காமலேயே திரைப்படங்களின் மூலம் பார்த்து வாக்களித்தவர்கள் ஒரு பகுதியினர், அவர்கள் தான் லட்சக்கணக்கான பேர். அவர்கள் இன்றும் திரைப்படத்தில் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அவர் இறந்து விட்டார் இல்லை என்ற ஒரு எண்ணமே இல்லாத மக்கள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக எக்கசக்கமாக கிராமப்புறங்களில் இருக்கிறார்கள். நீங்கள் கிராமப்புறங்களில் எந்த வீட்டுக்கு போனாலும் எம்ஜிஆர் படம் ஒன்று இருக்கும். இன்னமும் அதிமுகவுக்கு எம்ஜிஆருடைய அந்த ஃபேம் வந்து உதவி செய்து கண்டிப்பாக கண்டிப்பாக வருது, கண்டிப்பாக வருது. இல்லை இப்போ கூட்டம், அதாவது என்னன்னா அதிமுகவுடைய அந்த செல்வாக்குங்கிறது என்ன, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்த கிராமப்புற மக்களின் செல்வாக்கு ஒன்று,
அதற்கடுத்து பிளஸ் புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா அவரிடம் கட்சியை ஒப்படைத்ததற்கு பிறகு அம்மா அவருடைய செயல்திறனால் நகர்ப்புற மக்களின் செல்வாக்கை அவர் பெற்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்றவரை நகர்ப்புற மக்களின் செல்வாக்கை பெற முடியவில்லை. அதை பற்றி அவர் கவலைப்படவும் இல்லை. நீங்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் கிராமப்புறங்களில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து சென்னை மாநகராட்சியில் போட்டி போட செய்து வெற்றி பெற செய்தார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். கோகுல இந்திராவுடைய சொந்த ஊர் காரைக்குடி, நம்ம திருப்பத்தூர். திருப்பத்தூர்லேருந்து அவரை கொண்டு வந்து அண்ணா நகரில் போட்டு வெற்றி பெற வைத்தார். அதே மாதிரி பழக்கருப்பையா காரைக்குடி, அவரை கொண்டு வந்து துறைமுகத்தை போட்டி போட்டு வெற்றி பெற வைத்தார். அதாவது இது என்னன்னா, அதாவது சென்னையில் அதிமுகவில் யார் நின்றாலும் வெற்றி பெற முடியும் என்கிற அளவுக்கு அதிமுகவை மேலே கொண்டு வந்து சேர்த்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்த கிராம மக்களின் செல்வாக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் புதிதாக உருவாக்கப்பட்ட நகர்ப்புற மக்களின் ஆதரவு தளம், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக அதிமுகவை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். அவருடைய அந்த விஸ்வரூபம் என்ன ரிசல்ட்டை கொடுத்தது என்றால், ஒரு பத்து பொது தேர்தல்களில் கலைஞர் அவர்கள் வந்து சென்னையில் தான் போட்டியிடுவார். ஒன்று சைதாப்பேட்டை, இல்லைன்னா வந்து அண்ணா நகர், இல்லைன்னா வந்து இது நம்ம சேப்பாக்கம் துறைமுகம், இப்படித்தான் போட்டியிடுவார். ஆனால் 2011 தேர்தலில் அவர் அவருடைய திருவாரூருக்கு போய்விட்டார். இல்லை, தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை இல்லை. அவங்களுக்கு ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்கிறார், டிடிவி பிரிஞ்சிருக்கிறாரு, பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கி இருக்கு. அப்படி இது எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படும், அது வந்து தேர்தலுக்கு பின்னால் தான் தெரியும். கடந்த தேர்தலே அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இல்லையா அவங்களுக்கு? கடந்த தேர்தலில் ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகலையே. போன தேர்தலில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே கேட்குறீங்க. போல இந்த சட்டமன்ற தேர்தலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிது, அதோடைய முடிவை நம்ம பார்த்தோம். இல்லை, இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து அதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சோ அதுதான் நடந்துச்சு. 2019 சட்டமன்ற தேர்தலில் கணிசமான ஓட்டை வாங்கினார் டிடிவி. இப்போ ஓபிஎஸ் தனியாக நிற்கிறார். அவர் அதிமுக, இது அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார், ஆனால் பாஜகவில் போவாரா வருவாராங்கிற ஒரு இழுபறி நிலைமை இருக்குது. இருந்தாலும் அவர்களுக்கான அபிமானிகள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறார்கள், அவர்களுடைய வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய தேர்தல் பற்றி எந்த அளவுக்கு, அதாவது ஒரு சில இடங்களில் எங்களுக்கு எங்களுடைய மார்ஜின் குறையும், நிச்சயமாக குறைதான் செய்யும். அது இன்னும் ரெண்டு 4-5 நாளில், ஒரு 10 நாளில், 15 நாளில் என்ன நடக்க போகுது, பொலிட்டிக்கலாக என்ன சேஞ்ச் வரப்போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் வரும்போது நம்முடைய கட்சி ஜெயிக்கணும், நம்ம இப்படி இருந்தால் நம்ம தோற்று போயிடுவோம், நம்ம பேசாமல் ரெட்டைலக்கே ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களும் மக்கள் நினச்சிட்டா, என்ன நினச்சிட்டா வந்து அதிமுக மீண்டும் ஜெயிச்சிடும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக போச்சு, இப்போ ஜி கே வாசன் போன்ற சின்ன கட்சிகளும் அதோட சேரக்கூடிய நிலைமை இருக்குது. இன்னும் இப்போ நீங்கள் சொன்னது இந்த பெர்ஸ்பெக்டிவாக இருக்கக்கூடிய பாமகவோ தேமுதிகவும் வெளியேறி விட்டால் அப்போ அதிமுகவின் கூட்டணியுடைய சூழ்நிலை. நீங்கள் ஏன் நெகட்டிவாக சிந்திக்கிறீங்க? அதிமுகவை பற்றி எதிர்மறையான சிந்தனை தான் உங்களுக்கு? இல்லை, எதிர்மறையான எந்த கட்சியை பற்றி எதிர்மறையான சிந்தனை போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை, அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகம்தான். ஆனால் அவங்கள அகாமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆப்போசிஷன் சைடில் வாய்ப்பு இல்லை. மூன்றாவதா பாஜக தலைமையில் ஒரு அணி உருவாகி அதில் மற்ற கட்சிகள்லாம் தேர்வு, அது அந்த மாதிரி ஒரு முடிவை டாக்டர் அவர்கள் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க கட்சி வந்து எங்கள்கிட்ட வர்றதை விட, அவங்கள்ட்ட போகிறத விட, பிஜேபிக்கு போகிறத விட அதிமுகவில் வர்றது தான் சரின்னு நினைப்பாங்களே தவிர, இப்போ அதிமுகவோட இருந்தால் சில இடங்கள் கிடைக்குமே, சில இடங்கள் கிடைக்கும், மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கு ஆளுகளை அனுப்ப முடியும், இந்த மாதிரிலாம் முடியும்ல, அவங்க அப்படி யோசிப்பாங்கல்ல. பிஜேபியோட போனால் என்ன செய்யலாம், விம்புக்கு ஏதாவது பண்ணலாம், அதில் என்ன அவங்களுக்கு கிடைக்கிது? ஒன்று, அன்புமணி அவர்கள் இந்த கிங் இன்ஸ்டியூட்டில் முதியோர் நல மருத்துவ மையம் திறந்து வைத்ததை கூட பாராட்டி பேசியிருக்கிறார். இது ஒரு இண்டிகேஷனாக இருக்குல்ல? இல்லை, அதாவது அவர் வந்து ஒரு மருத்துவர், ஏற்கனவே இந்த மாதிரி கிங் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி இதுகள்லாம் வரணும்னு விரும்புகிறவர், அதனால இந்த மாதிரி இதை சொல்கிறார், அவ்வளோதான். ஆனால் அது கூட்டணியை நோக்கின ஒரு பார்வை இல்லை அப்படிங்கிறது. கூட்டணியை நோக்கி இதெல்லாம் நகரம்னா அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் பார்த்தா எங்களை நோக்கி யாராக நகர்ந்து வர்றாங்கிறதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் என்கிட்ட இருக்குது, சொல்ல முடியும். அது வேறு விஷயம், இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் முன்னாடி சொன்னது போல் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி, ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் இருந்தது, ஜெயலலிதாவும் அதை கேரி பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு இது எந்த அளவு தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு அளிக்க முடியும்? இல்லை, எடப்பாடி என்ன வந்து இப்போ ஜென்ரல் செக்ரட்டரி, அவர் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, இது ரெண்டையும் அப்படியே பாதுகாத்தா போதும். இப்போ நான் சொல்கிறது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களுக்கு இருக்கின்ற கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுடைய செல்வாக்கு,
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை அப்படியே கொண்டு வந்து நகர்ப்புறங்களில் அவர் கூட்டி வைத்திருந்த செல்வாக்கு, இவை இரண்டையும் அப்படியே காப்பாற்றினாலே போதும், அவ்வளோதான். நாங்கள் அதிமுகவுக்கு வேறு எங்கேயும் போய் மறுபடியும் போய் பிரச்சாரம் செய்து இப்படி இப்படி இருக்குது நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற புதிய கட்சி இல்லை இது. அதிமுகவில் இருக்கிறவர்களும் வந்து புதிய ஆட்கள் இல்லை. எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தவங்க, எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களையெல்லாம் சந்தித்து களத்திலே தோற்கடித்தவர்கள் அதிமுக. எனவே அதிமுகவுக்கு இப்போது இருக்கின்ற அந்த வந்து செல்வாக்கை அப்படியே தக்க வைத்துக் கொள்கிற முயற்சியில் நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவார். ஆமாம், அது அது தக்க வைத்துக் கொண்டாலே எங்களுக்கு போதும். கண்டிப்பாக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போன திரு அண்ணாமலை, பாஜகவுடைய தலைவர், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தொடர்ந்து ஒரு வார்த்தை போர் வந்து ரொம்ப தீவிரமாக போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளை அவர் ரொம்ப வேகமாக செய்து கொண்டு வருகிறார். அண்ணாமலை அவர் எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியலை? அண்ணாமலை வந்து ஒரு தனி மனிதன் இல்லை, கட்சியின் தலைவர் இல்லையா? அதெல்லாம் அது அது தமிழ்நாட்டில் அது ஒரு கட்சியே இல்லை என்று கேட்டீங்கன்னா நான் அப்படி தான் பதில் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு கட்சிக்கே ஒருத்தர் தலைவராக போட்டு அவர் ஐபிஎஸ் படிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஊருக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதே கூட்டத்தை ஊருக்கு ஊர் கொண்டு போய் காமிச்சாருன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அங்கே மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா? அது புரிஞ்சுக்கிற மாட்டாங்களோ மட்டுமில்லை, அவருடைய பேச்சு வந்து ஒரு தலைவனுக்கு உள்ள பேச்சு மாதிரி இல்லையே. என்னுடைய மனைவி வந்து அம்மா எங்கள் அம்மா ஜெயலலிதாவை விட 1000 மடங்கு புத்திசாலிங்கிறாரு. பேச்சார் படிச்சல இதெல்லாம் நீங்க படிக்க மாட்டீங்களா? படிச்சு அதனால சொல்ல மாட்டேன். கருத்து என்ன? இல்ல இல்ல, அவர் அப்படி சொல்றாரு சொல்றாரு நான் வந்து சக்தி படைத்தவர் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரிலாம் பேசுனா அதிமுக தொண்டனுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல. நீங்க வந்து என்னதான் ஒரு இமெச்சூர்டா ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறத நம்ம உங்க பதில் இமெச்சூர்டா அது வந்து அவரு ஒரு மெச்சூரிட்டியே இருக்கிறதா எனக்கு தெரியல. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 10 ஆண்டு கால ஆட்சி, இப்போ வரப்போதும் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தான். தமிழக வாக்காளர்கள் ரொம்ப தெளிவாகவே இந்த வித்தியாசத்தை உணர்ந்து வாக்களிக்கக்கூடியவர்கள். சட்டமன்றத்துக்கு யாருக்கு வாக்களிக்கணும், நாடாளுமன்றத்துக்கு யாருக்கு வாக்களிக்கணும். கடந்த தேர்தல்களில் இந்த தேசிய கட்சிகள் ஏதோ ஒரு அணியில் சார்ந்து போட்டிக்கிட்டாங்க, எய்தர் அதிமுக அதிமுகவில். ஆனால் இந்த முறை ஆளுகின்ற பாஜக தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வாக்கு எப்படி பிரியும்னு நினைக்கிறீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் 3 அணிகளுக்கு இடையில? இல்லை இல்லை, என்ன சொல்கிறேன்னா நாங்கள் வந்து ஒரு கொள்கை ரீதியாக தான் வந்து ஏற்கனவே 2014 நாங்கள் ஜெயிச்சு 37 எம்பிக்கள் டெல்லியில் இருந்தோம். எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவை எதிர்க்கிற நேரங்களில் பூரா நாங்கள் எதிர்த்துருக்கிறோம். மோடியா லேடியான்னு ஆமாம் கேட்டு தான் எலெக்ஷனே வந்தது. அதில் ஜெயிச்சு போனோம்னா என்ன சொன்னாங்க எல்லாரும், இவங்க ஜெயிச்சு போனோம்னா இவங்க வந்து பிஜேபிக்கு தான் ஆதரவு இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்களுடைய நடவடிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் உருக்காலை அதை வந்து தனியாருக்கு கொடுக்க வேண்டும்னு ஒரு மசோதா வந்தது. நாங்கள் அம்மா கடுமையாக எதிர்க்கணும்னாங்க, நாங்கள் எதிர்த்தோம், நாங்கள் அதை ஆதரிக்கலை. அதே மாதிரி அணை பாதுகாப்பு மசோதான்னு ஒன்று, அதாவது இருக்கிற அணைகளை பூரா மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறது, அதை பாதுகாக்கணும்னு எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக வந்து இரிகேஷன் நீர் மேலாண்மை நீர் பங்கீடு எல்லாம் அவங்களே வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஆபத்தானது இது அப்படின்னு அதை நாங்கள் விடவே இல்லை. கடைசியான எழுத்து நிப்பாட்டி விடாது அணை பாதுகாப்பு மசோதாவை. அதே மாதிரி வந்து இந்த 10% ரிசர்வேஷன், அதாவது உயர் ஜாதியில் இருக்கின்றவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே 69% இடஒதுக்கீடை அனுபவித்து வருகின்ற தமிழக மக்கள் போன்ற அந்த இடஒதுக்கீட்டை அனுபவிப்பதை நீர்த்து போக செய்வது இந்த 10% ரிசர்வேஷன். இது ரொம்ப கடுமையாக நாங்கள் பார்லிமெண்ட்டில் எதிர்த்தோம். அது மாதிரி மோட்டார் வாகன சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம், அந்த சட்டம் வந்து இந்த சிறு குறு தொழிலாளர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அதாவது மக்கள் நலனை முன்வைத்து எதிர்த்தோம், கச்சதீவு கடுமையாக எதிர்த்தோம். கச்சதீவு வந்து இந்தியாவுக்கு சொந்தமானதே இல்லை அப்படின்னு அபிடேவிட் தாக்கல் பண்ணாங்க. சுருக்கமா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஜிஎஸ்டி எதிர்த்தோம், அப்புறம் பண மதிப்பிழப்பை எதிர்த்தோம், எல்லாத்தையும் நாங்கள் எதிர்த்தோம். கண்ணை பொத்திக்கிட்டு பிஜேபி ஆதரிக்கலையே, கொள்கை ரீதியாக தான் இருக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அந்த கொள்கை ரீதியாக தான் நாங்கள் இருந்திருக்கோம். நிச்சயமா 24 தேர்தலில் கூட்டணி இல்லைங்கிறது உறுதியாகி விட்டது. இந்த தேர்தலுக்கு பின்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு இருக்குன்னு உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இல்லை சார்,
சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு இல்லை. ஆனால் வருகிற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை நிச்சயமாக நாங்கள் தோற்கடிப்போம். திமுக வந்து பெரிய அளவில் வரவே முடியாது, அவங்களுக்கான வாய்ப்பே இல்லை. 24 நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறதும், பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது. நீங்க வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து தனியாகவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியாகவும் வந்தாலும் தேர்தல் பரப்புரையில் எல்லா விஷயங்களும் தானே பேசுவோம். திமுகவுக்கு எதிரான நாங்கள் விஷயங்கள் பேசும்போது அது மாநில அரசுக்கு எதிரான விஷயமா தானே இருக்கும். மாநில அரசின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், மக்கள் இடத்துல எந்த அளவு மாநில அரசின் செயல்பாடு, மாநில அரசு வந்து அதாவது ஒரு சிறு கூட்டம். எனக்கு இருந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் எம்எல்ஏ இருந்திருக்கேன், சுருக்கமாக சார், மினிஸ்டராக இருந்திருக்கேன், எல்லாம் இருந்திருக்கேன், ஒரு சிறு கூட்டம் இதை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அது வந்து வேறொரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இது இந்த அரசினுடைய மிகப்பெரிய அழிவுக்கு அது காரணமாக இருக்கு. மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, இந்த அரசியல் செயல்பாடுகள், அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி கணக்குகள் எல்லாம் எந்த அளவுக்கு வரக்கூடிய தேர்தலில் வெற்றியை பெற்று தருகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிலையத்தில் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.